Hi friends, welcome to Jama Art Shop. In this video, we will complete the recent order. If you look at this, English major is class 6th and 9th. This is a whole order TLM. So, whole order la ethana charts irukum abingiradha neenga indha video paathu therinjikalam. Nammaloada channel-a paathirupeenga, namma channel moolama beat commission things vandha order eduthu senju kuduthirukkom. Suppose unga yaarukada order venum appadina keela kuduthirukkuri WhatsApp number moolama neenga engala contact panni order pannikalam. So, ipa vaanga friends, indha things alla onna onna paathiralam. இது வந்து எலக்ட்ரிக் மேட்ச் போர்டு, இது லைட் மேட்ச் போர்டு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஹோல் ஆர்டர் பேக்கேஜில் ரெண்டு எலக்ட்ரிக் மேட்ச் போர்டு வரும், லெவல் 1க்கு 1, அப்புறமா லெவல் 2க்கு 1. இப்போ ரீசனாக நாங்கள் ஹோல் ஆர்டர்ஸ் மட்டும்தான் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு ஹோல் ஆர்டர் பேக்கேஜ் ஆர்டர் வேணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது நார்மல் மேட்ச் போர்டு. இது வந்து பீட்ஸ் வச்சு நம்ம செஞ்சுருப்போம். இது வந்து நாலனும் இருக்கும் மொத்தம், லெவல் 1க்கு 2, அப்புறம் லெவல் 2க்கு 2. ஸோ டோட்டலாக 4. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்சர்ட் போர்டு. இது ஒரு ஆர்டரில் ரெண்டனும் இருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் எம்டிஏ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கஸ்டமர்ஸ் கொடுக்கக்கூடிய டாபிக்ஸ் பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து டிஎல்எம்ஸ் ரெடி பண்ணி கொடுப்போம். அது மட்டும் இல்லை, என்னென்ன லெசனில் எத்தனை மேட்ச் போர்டு வருது, எத்தனை ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வருது, சார்ட்ஸ் வருது, இந்த லிஸ்ட்டுமே நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுப்போம். இப்போ நான் காமிக்கிறது ஓப்பன் போர்டு. இது வந்து ரெண்டனும் இருக்கும். இது வந்து பீட்ஸ் மேட்ச் போர்டு. நான் ஃபஸ்ட்டு ரெண்டெனத்தை தான் காமிச்சேன். ஸோ இது ரிமைனிங் ரெண்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொட்டேட்டிங் போர்டு. இதுவுமே லெவல் 1க்கு 2, அப்புறம் லெவல் 2க்கு 2. ஸோ டோட்டலாக ஒரு ஹோல் ஆர்டர் பேக்கேஜில் 4 ரொட்டேட்டிங் போர்டு வரும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக ஜமா ஆர்ட் ஷாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது ட்ரீ சார்ட். இது ஒரு ஆர்டரில் 4 இருக்கும், லெவல் 1க்கு 2 அண்ட் லெவல் 2க்கு 2. இது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் சார்ட். இதுவுமே அப்படி தான், லெவல் 1க்கு 2, லெவல் 2க்கு 2. ஸோ டோட்டலாக ஒரு ஆர்டரில் 4 இருக்கும். இந்த வீடியோவில் எல்லா திங்ஸையுமே ஃபுல்லாக வியூ பண்ணி காமிச்சிருக்கேன். சிம்பிள் சார்ட்ஸ், 40 சிம்பிள் சார்ட்ஸ் இருக்கும், அதுவுமே நான் ஃபுல்லாக வியூ பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது கட் அவுட். இது வந்து ஆத்தர் இருக்கு இல்லையா, அதை தான் நான் கட் அவுட்டாக ரெடி பண்ணியிருக்கேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஓஹெச்பி ஷீட். இது 4 இருக்கும், லெவல் 1க்கு 2 அண்ட் லெவல் 2க்கு 2. ஸோ டோட்டலாக 4. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது ஃப்ளாஷ் கார்ட்ஸ். ஒரு ஹோல் ஆர்டர் பேக்கேஜில் மொத்தமாக 30 ஃப்ளாஷ் கார்ட்ஸ் இருக்கும், லெவல் 1க்கு 15 அண்ட் லெவல் 2க்கு 15. எல்லாமே யூனிக் டிசைன்ஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான டிசைன்ஸில் தான் நாங்கள் செஞ்சுருப்போம். இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸில் நாங்கள் என்ன எழுதியிருப்போம் அப்படின்னா வேர்டு, அதோட மீனிங் வந்து பின்னாடி எழுதியிருப்போம். இல்லைனா ஏதாவது புக் இருக்கு இல்லையா, புக்கோட ஆதர் நேம் இந்த மாதிரி, அண்ட் இயர் ஆஃப் பப்ளிகேஷன், டைட்டில் ஆஃப் த லெசன் அண்ட் அதோட ஆதர், இல்லைனா ரைமிங் வேர்ட்ஸ், இது மாதிரிப்பட்ட சின்ன சின்ன வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நம்ம ஃப்ளாஷ் கார்ட்ஸில் எழுதிக்கலாம். தென் ஃபைனலாக நீங்கள் பார்க்க போகிறது 40 சார்ட்ஸ். இது வந்து சிம்பிள் சார்ட்ஸ்னு சொல்லுவோம். இதில் நம்ம மைண்ட் மேப் மாதிரியும் வரைஞ்சிக்கலாம், ஆத்தர் இன்ட்ரொடக்ஷனும் எழுதிக்கலாம், க்ளோசரி இருக்கு இல்லையா புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க க்ளோசரி மீனிங்ஸ், அதையும் நம்ம எழுதிக்கலாம். அண்ட் போயம் லைன்ஸ், கிராமர் இது மாதிரி எழுதிக்கலாம். சார்ட் எழுதும்போது 4 சைட்ஸ் லைன் போட்டு தான் எழுதுவோம். அண்ட் இந்த மாதிரி டைட்டில் ஆஃப் த லெசன், அதுவும் நாங்கள் டாப்பில் மென்ஷன் பண்ணியிருப்போம். தென் அது எந்த கிளாஸோடது அப்படிங்கிறதையும் சார்ட்டோட பேக் சைடில் வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த டிஎல்எம்ஸ் எல்லாமே பிஎட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக ஜமா ஆர்ட் ஷாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பிளேஸ் வந்து கன்னியாகுமரி. நான் டிஎல்எம் ஆர்டர்ஸ் எல்லாமே யூடியூப் மூலமாக செஞ்சு கொரியர் மூலமாக தான் டெலிவரி பண்ணிகிட்ருக்கேன். இதோட ப்ரைஸ் லிஸ்ட் அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க கீழே கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹோல் ஆர்டர் டிஎல்எம் ரெடி பண்ணுறதுக்கு மினிமம் 2 weeks ஆகும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட எண்டில் மாடல்ஸுமே நான் காமிச்சிருக்கேன். ஒரு ஹோல் ஆர்டர் பேக்கேஜில் மொத்தமாக 4 மாடல்ஸ் இருக்கும், 2 ஒர்க்கிங் மாடல் அண்ட் 2 நான் ஒர்க்கிங் மாடல். இதில் நான் கலிவர்ஸ் ட்ராவல், அப்புறமா கேட் அண்ட் த பெயின் கில்லர், இது ரெண்டுமே நான் ஒர்க்கிங் மாடலாக செஞ்சுருக்கேன். அண்ட் ஒர்க்கிங் மாடல் டீம் ஒர்க், அப்புறமா ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை, இந்த லெசனுக்காக செஞ்சுருக்கேன். இது மாதிரி வேறு மேஜருக்கான டிஎல்எம்ஸ் பார்க்குறதுக்கு எங்களோட சேனல் பிளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோஸும் செப்பரேட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ எங்கள் சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பிஎட் ஆர்ட் ஒர்க் செக்ஷன் ஃபோல்டரில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
சில பேர் மேக்கிங் வீடியோஸ் அப்லோட் பண்ண சொல்லி கேட்குறீங்க. ஸோ இப்போ ஆர்டர் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கிறதுனால மேக்கிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது மேக்கிங் வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணலாம். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் கண்டிப்பாக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.